நல்லூர் திருவிழா காலங்களில் சைவ தமிழ் பண்பாட்டை பேணுங்கள். விடுக்கப்பட்ட கோரிக்கை. காளிமுகத்திடலில் கரையொதுங்கும் சடலங்கள், காவல்துறையினர் வெளியிட்டுள்ள தகவல். வவுனியாவில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். நல்லூர்கந்தன் திருவிழா காலத்தை சகல மக்களும் புனிதமாக பேணுங்கள் என தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய தலைவர் செஞ்சோட்சியல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை அவர் ஊடக அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, குடும்பம் குடும்பமாக ஆலய தரிசனம் செய்யுங்கள், பண்பாட்டு உடைகளோடு வாருங்கள், வழிபாட்டுக்கு உரிய உடைக்கு மாறாக வருபவர்களால் ஏற்படும் இடையூறு வெறுக்கத்தக்கது. சுற்றுலாவிற்கு வரும் காலம் அல்ல, மனதை சுத்தப்படுத்தி மாசில்லா வாழ்வு கேட்கும் காலம் இது. 2 ஆண்டுகள் பெருவிழா காலத்தை நாம் உலகத்தில் ஏற்பட்ட கொடிய நோயால் இழந்துவிட்டோம். இம்முறையும் நோய்களின் அச்சம் பற்றிய கருத்து உலாவுகின்றது. எனவே எங்களை நாங்கள் காத்து செயற்பட வேண்டும். ஆடம்பரங்களை தவிருங்கள், அதிக ஆபரணங்களை அணிந்து கொள்வதை தவிர்த்து மற்றவர்களுக்கு உதவுங்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காளிமுகத்துடர் கடற்கரையில் நேற்றைய தினம் நபரொருவரின் சடலம் கரையொதுங்கியிருந்த நிலையில் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் காளிமுகத்துடல் கடற்கரையில் கரையொதுங்கிய 2வது சடலம் இதுவென காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட சடலம் 40 வயது மதிக்கத்தக்க நபருடையது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்றைய தினம் காளிமுகத்துடலில் சடலம் கரையொதுங்கியமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கோட்டை காவல்துறையினர் பரிசோதித்து பின்னர் சடலத்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைத்துள்ளார்கள். இறந்தவரின் உடலில் காயங்கள் எதுவும் காணப்படாததனால் இது தற்கொலையாக இருக்கக்கூடும் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றார்கள். கடந்த 29ஆம் தேதி காளிமுகத்திடல் கடற்கரையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதுடன் அந்த இளைஞன் பன்னிப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் பின்னர் அடையாளம் காணப்பட்டார். 18 வயதுடைய இளைஞன் மன உளைச்சலில் இருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்தது. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்டவர் இன்னமும் அடையாளம் காணப்படாத நிலையில் உள்ளார் எனவும் விசாரணைகளில் தெரிகின்றது. வவுனியா ஆஜிபுரம் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கட்டுத்துவக்கால் சுடப்பட்டும் வாளால் வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையாளிகள் இவரது கையை வெட்டி எடுத்துச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் மாலை அந்த பகுதிக்கு சென்று ஆயுதம் தாங்கிய குழுவொன்று அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கட்டுத்துவக்கினால் அவர் சுடப்பட்டுள்ளதாகவும் அதன்பின் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. படுகொலை செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தரது உடலில் பலத்த வெட்டுக்காயங்கள் காணப்படுவதுடன் ஒரு கை முற்றாக துண்டிக்கப்பட்டு அங்கிருந்து எடுத்தும் செல்லப்பட்டிருக்கின்றது. உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் சடலம் ஒன்று காணப்படுவதாக சிதம்பரபுரம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் ஆஜிபுரம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சா என அழைக்கப்பட்ட ஜோன்சன் என்கின்ற 30 வயதுடைய இளம் குடும்பஸ்தரே கொல்லப்பட்டுள்ளார்.